அப்படின்ற பாடத்தை நம்ம திரும்பவும் பார்க்க போறோம். ஏற்கனவே வகுப்பறையில பார்த்திருப்பீங்க, கடந்த 2 மாத காலமாக கணக்கு பார்க்காம இருந்திருப்பீங்க. இயற்கணியத்துல முக்கியமான பாடம் பகுதி 5 மதிப்பெண் நாவல் வரக்கூடியது, அதை இப்ப கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா? மாணவர்களே, இப்ப நம்ம கொடுக்கப்பட்ட கோவையில அடுக்குகள், அதாவது படிகளை வந்து நம்ம இறங்கு வரிசையோ அல்லது ஏறு வரிசையோ படுத்தி எழுதிக்கணும். இப்ப கொடுக்கப்பட்ட கணக்குல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 37x2 இருக்கு, அதுக்கடுத்து 28x3 இருக்கு, அதுக்கடுத்து 4x4 இருக்கு, அதுக்கடுத்து 42x இருக்கு, அதுக்கடுத்து மாறிலி உறுப்பான 9 இருக்கு. இதை நம்ம அடுக்குகளை இறங்கு வரிசை அடிப்படையில் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் 4x4 அதை முதல்ல போட்டுக்கணும். அதற்கடுத்தாற் போல -28x3 போட்டுக்கணும். அதற்கடுத்தாத் போல 37x2 போட்டுக்கணும். அதற்கடுத்தாற் போல 42x போட்டுக்கணும். அப்புறம் 9 போட்டுக்கணும். ஒருவேளை இங்க போடும்போது முதல்ல அடுக்கு 4, அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 1, அடுத்து மாறிலி உறுப்பு, இந்த வரிசையில தான் அமையணும். இதுல ஏதேனும் விடுபட்டு இருந்தால், உதாரணமாக இந்த இடத்துல x3 அப்படின்ற உறுப்பு இங்க விடுபட்டு இருந்தா, நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல 0x3 என்ற ஒரு உறுப்பை நம்ம அங்கே எழுதிக்கணும். அப்படி எழுதலைன்னா ஆன்சர் போடும்போது நம்மளுக்கு தவறாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி மாணவர்களே, இப்ப கவனிங்க. இப்ப x4, x3, x2, x1, மாறிலி உறுப்பு என்ற வரிசைப்படுத்தி எழுதிட்டோம். அதற்கடுத்து இந்த மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். முதல் உறுப்பு, முதல் உறுப்புல ஃபர்ஸ்ட் நம்ம கெழு பாக்குறோம். கெழு வந்து 4 இருக்கு, 4 வர்க்க மூலம் பாத்தீங்கன்னா 2. அதுக்கடுத்து x4 இருக்கு, அந்த அடுக்கு 4ல பாதி எடுத்துக்கணும் நம்ம. அப்படி பார்த்தோம்னா x2. இப்ப இங்க போட்ட x2வே மேலையும் 2x2 போட்டுக்கணும். இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா, அதாவது பெருக்கணும்னா, 2 2 4 எக்ஸ் அடுக்குகளை வந்து பெருக்கும் போது கூட்டிக்கணும். அப்ப x4. இப்ப முதல் பதையும் ரெண்டாவதையும் குறிய மாத்தி கழிக்கணும். வழக்கமா வர்க்க மூலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைத்து வினாக்களிலையும் இந்த முதல் உறுப்பு மிகச்சரியாக வரும். அதனால நீங்க சில நேரங்களில், உதாரணமாக மெல்ல பயிலும் மாணவர்கள், ஒரு மதிப்பெண்களை எடுப்பதற்கு மிக எளிதான ஒரு ஸ்டெப்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, மேல உள்ள நம்பரை அப்படியே கீழே எழுதி மைனஸ் குறி மட்டும் போட்டு அடுத்து கொடுத்துருங்கனாலே ஒரு மதிப்பெண் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஆனா இங்க இந்த நம்பரை போடணும், இந்த கொடுக்கப்பட்ட நம்பரோட வர்க்க மூலம் போடணும். இப்ப 4 இருந்தா 2, 9 இருந்தா 3, 16 இருந்தா 4 போடணும், 25 இருந்துச்சுன்னா 5 போடணும். ஒருவேளை இந்த இடத்துல 36 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 6 போடணும். அனைத்து வினாக்களிலும் இங்க x2 தான் வரும், அதை கவனத்துல நீங்க வச்சுக்கணும். அதற்கடுத்தாத் போல அடுத்து வரக்கூடிய இந்த 2 உறுப்புகளை மட்டும் கீழே இறக்கணும், மிக கவனமாக. குறியதும் மாறிடக்கூடாது. -28x3 +37x2 அதற்கடுத்தாற் போல மேல எழுதிருக்கணும் இல்லைங்களா, 2x2 இருக்கு இல்லையா, அதனோட கெழுவு மட்டும் 2 பெருக்கணும். கெழுவை 2, இங்க 2 இருக்கிறதுனால 2 பெருக்கல, அனைத்து வினாக்களையும் 2 தான் பெருக்கணும். அப்ப 2 2 4 x2. இந்த x2 மாறக்கூடாது. இங்க முதல் உறுப்புல என்ன குறி இருக்கு, மைனஸ் குறி இருக்கு இல்லைங்களா, இந்த மைனஸ் குறிய இங்கேயும் போட்டுக்கணும், மேலையும் போட்டுக்கணும். அதுக்கடுத்தா போல இந்த பக்கம் சைட்ல இங்க இருக்கிற முதல் உறுப்பு -28x3, இங்க போட்டிருக்க முதல் உறுப்பு நல்லா கவனிக்கணும், இங்க போட்டிருக்க முதல் உறுப்பு தான் பயன்படுத்தணும், இந்த உறுப்பு எடுக்க கூடாது. இந்த முதல் உறுப்பு என்ன இருக்கு, 4x2. இப்ப இங்க அடிச்சு கொடுக்கணும், 1 4 4 7 4 28 -7 அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா, அடுக்க வந்து பெருக்கும் போது அடுக்க கூட்டணும், வகுக்கும் போது அடுக்க கழிக்கணும். இங்க மேல இருக்கிற அடுக்கு 3, கீழே இருக்கிற அடுக்கு 2, 3ல 2 கழிச்சுனா 1, அப்ப -7x அப்படின்றது வரும். இங்க ஏற்கனவே நம்ம மைனஸ் நம்ம போட்டு வச்சிட்டோம், அதனால 7x மட்டும் இங்க போட்டால் போதுமானது. அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் போட்டு வச்சிட்டோம், 7x போட்டுக்கணும். இப்ப இங்க பிராக்கெட் போட்டு இங்க போட்டு அதே -7x வெளியிலையும் -7x போட்டுக்கங்க. போட்டுக்கிட்டு இந்த -7x ஆல உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்குங்க. இப்ப இங்க இதை மைனஸ் ஆல பெருக்கும் போது -(+) ஆயிடும். 7 4 28 அடுக்க கூட்டணும் இல்லைங்களா, இங்க அடுக்கு 1, இங்க அடுக்கு 2, அப்ப x2 3.
அதற்கடுத்தாப்புல இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஏழு ஏழா நாற்பத்தி ஒன்பது இது ஒரு எக்ஸ் இது ஒரு எக்ஸ் அப்ப எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து கீழே எல்லாத்தையும் குறி மாத்தணும் மைனஸ் ஆயிருந்தா பிளஸ் பிளஸ் ஆயிருந்தா மைனஸ் இப்ப முதல் உறுப்பு கேன்சல் ஆகும் உங்களுக்கு ஆரம்பத்துல கணக்கோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் முதல் உறுப்பு கேன்சல் பண்ற மாதிரி தான் வரும் அதனால அதுல நீங்க கவனமா இருக்கணும் இப்ப இதை பாத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது மேலக்கிறது முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பதுல முப்பத்தி ஏழு கழிச்சோம்னா மீதி பனிரெண்டு வரும் மைனஸ் பனிரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தாற்போல இருக்கிற இரண்டு உறுப்புகளை கீழே இறக்கணும் பிளஸ் நாற்பத்தி இரண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்பது மீண்டும் முதல் முறை செஞ்சது போலயே மேல இருக்கிற அந்த ஈவு பகுதியை மீண்டும் இரண்டால பெருக்கி கீழே போடணும் இங்க ரெண்டு இருக்கா ரெண்டு ரெண்டா நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இரண்டே பதினாலு எக்ஸ் மிக கவனமாக அடுத்த உறுப்பையும் ரெண்டால பெருக்கணும் பல பேர் என்ன செய்வீங்கன்னா முதல் உறுப்பை மட்டும் ரெண்டால பிரிக்கிறீங்க அடுத்த உறுப்பை ரெண்டால பெருக்கிறதுக்கு மறந்துடுவீங்க அந்த தவறு ஏற்பட்டு விட கூடாது ஏன்னா இது ஐந்து மதிப்பெண்னா இதுல ஒரு மதிப்பெண் கூட குறைவதற்கு நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடாது அதுக்கடுத்தாப்புல இங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே மைனஸ் இருக்கு இல்லைங்களா இந்த மைனஸ மேலையும் போட்டுங்க இங்கேயும் போட்டுங்க அப்படியே இப்படி வெளியில வாங்க மைனஸ் பாருங்க இதுல முதல் உறுப்பு மைனஸ் பனிரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பை நாலு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடுறோம் பனிரெண்டுல ஒரு நாள் நாலு மூணு நாள் பன்னெண்டு இங்க இருக்கிற மைனஸ்க்கு அப்படியே மேல போட்டுரும் அப்ப நம்மளுக்கு வர்ற ஆன்சர் மைனஸ் மூணு அப்படின்னு வந்துருக்கு ஏற்கனவே இங்க நம்ம மைனஸ் போட்டதுனால அந்த மூணு மட்டும் இங்க போட்டுக்கிறோம் இங்கேயும் மைனஸ் போட்டு வச்சிட்டோம் அதனால மூணு மட்டும் போட்டுக்கிறோம் இப்ப நம்ம போட்ட அந்த மைனஸ் மூணு பேக்கெட்டுக்கு வெளியில போட்டு இதுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்றோம் மல்டிப்ளை பண்ணோம்னா மூணு நாள் பனிரெண்டு மைனஸ் பனிரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மூணு பதினாலா நாற்பத்தி ரெண்டு எக்ஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஒன்பது அப்படியே குறியெல்லாம் மாத்துங்க மைனஸ் பிளஸ் ஆக்குங்க பிளஸ் மைனஸ் ஆக்குங்க மைனஸ் ஆகிருங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிறது மாதிரிதான் வரும் அப்படி கேன்சல் ஆனா தான் இந்த கணக்கு ரைட்டு இந்த கடைசி ஸ்டெப் பாருங்க மிக எளிமையா போடலாம் நீங்க இந்த ஒரு நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும் திரும்ப இங்க பெருக்கணும் கூட அவசியம் இல்ல மேல என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் அதே குறியோட அதே அடுக்கோட அப்படியே கீழே வரும் அழகா நீங்க எழுதி கிராஸ் பண்ணிடலாம் இது இந்த கணக்குல பாத்தீங்கன்னா அஞ்சு மார்க் எடுக்கிறதுக்கு எளிமையா உதவுறது முதல் ஸ்டெப்ல பாருங்க மேலக்கிற நம்பர் தான் கீழே வரும் அழகா எழுதி கிராஸ் பண்ணிடலாம் கடைசி ஸ்டெப்லயும் மேலக்கிற நம்பர் தான் கீழே வரும் அதையும் எழுதி கிராஸ் பண்ணிடலாம் அந்த நடுவுல இந்த ரெண்டாவது ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதும் ஐந்து மதிப்பெண் எடுத்துடலாம் இப்ப இதுல பாருங்க மேல கண்டுபிடிச்சிருக்க அந்த ஈவு தான் நம்மளுக்கு வர்க்க மூலம் கேள்வி அப்படியே ஸ்கொயர் ரூட் போட்டு கேள்வி எழுதுங்க முப்பத்தி ஏழு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி எட்டு எக்ஸ் கியூ பிளஸ் நாலு எக்ஸ் அடுக்கு நாலு பிளஸ் நாற்பத்தி ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்பது போட்டு இப்படி ஸ்கொயர் ரூட் போடுங்க போட்டுட்டு ஈக்குவல் டு போடுங்க மாடுலஸ் போடுங்க மேல கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து எழுதுங்க ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு போட்டு மாடுலஸ க்ளோஸ் பண்ணிருங்க அழகா தெளிவா எழுதுங்க ஐந்து மதிப்பெண்களை நீங்க அருமையா பெறலாம் மிக முக்கியமான கணக்கு தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கணக்குகளில் ஒன்றாக இது அமைகிறது வாழ்த்துக்கள்